இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவை அரசர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டாடுகிறோம். கிறிஸ்து அரசர் திருவிழா. இந்த கிறிஸ்து அரசர் திருவிழா நாளில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய இயேசுவினுடைய முந்தைய வரலாறு நமக்கு முக்கியமானது. இயேசு பிறப்புக்கு முன்பாக அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் அறிவிப்பை கொடுக்கிறாரே, கிறிஸ்து பிறப்பை பற்றிய அறிவிப்பை. அதில் நாம் வாசிக்கிறோம், லூக்கானர் செய்தி முதல் அதிகாரம் 32-33. ஆண்டவராகிய கடவுள் தாவீதின் அரசை அவர் கையில் ஒப்படைப்பார், யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இதுதான் மக்கள் ஆண்டாண்டு காலமாக எதிர்பார்த்திருந்த ஒன்று. ரோமை பேரரசை நீக்கிவிட்டு அடிமைகளாக இருந்த இஸ்ரேலருக்கு விடுதலை கொடுத்து தலைவராக கடவுளே வருவார், மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். ஆகையினால்தான் மார்க்கு நற்செய்தியிலே 11:9 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வந்தபொழுது அவரை தாவீதின் மகன் ஓசானா, அவருடைய அரசு வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்தினார்கள். காரணம் அதுதான், தாவீதின் மரபிலிருந்து பிறந்திருக்கிற இவர் தாவீதுக்கு அடுத்து ஒப்பற்ற ஒரு அரசராக விளங்குவார் என்று மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவானர் செய்தி 18:36 வாசிக்கிறோம், என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. உலகை சார்ந்ததாக இருந்தால் நான் ஒருவருக்கு எதிராக சண்டையிடுகிறேன், போரிட்டு என்னுடைய காவலர்கள் எனக்காக போரிடுவார்கள், வெற்றி பெறுவார்கள், ஆட்சியை நான் பிடிக்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்டது? இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. 10:45 நாம் வாசிக்கிறோம் மார்க்கு நற்செய்தியிலே, நான் உயிரை கொடுக்க வந்தேன், பணிபுரிய வந்தேன், பணி பெறுவதற்கல்ல, பணிபுரிந்து இந்த மக்களுக்காக உயிரையே கொடுக்க வந்தேன். இந்த உலகிலே அப்படிப்பட்ட அரசை காண முடியாது. ஆகையினால் இந்த அரசு எப்படிப்பட்டது? இந்த உலகத்தை சார்ந்திராதது. சார்ந்திராததினால்தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் இயேசு? தன்னை மனிதனாக அவதரித்தார், அடிமைக்கோலத்திலே வந்தார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். 10:9 வசனத்திலே பிலிப்பியர் 2 அதிலே நாம் வாசிக்கிறோம், அவருக்கு முன்பாக அனைத்தும் மண்டியிடும், அனைத்து பெயர்களுக்கும் மேலே இயேசு என்ற பெயரை தந்தை கடவுள் வைத்தார். ஆகையினால் அரசு, இயேசுவினுடைய அரசு எப்படிப்பட்டது? அது உண்மையை சார்ந்தது. 37:18 யோவானிலே வாசிக்கிறோம், அது உண்மையை சார்ந்தது, உண்மைக்கு சான்று பகரவே உலகிற்கு வந்த, அதுதான் அவருடைய அரசு. உண்மைக்கு சான்று பகர வந்திருக்கிறார். ஆகையினால் அந்த அரசில் இருக்கிற குடிமக்கள், நாம் நம்பிக்கையாளர்கள் எப்படி வாழ வேண்டும்? உண்மைக்கு சான்று பகர வேண்டும், உண்மைக்கு சான்று பகர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், வார்த்தையில், நாவில், உள்ளத்தில் உண்மை இருக்கிறதா? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்கு அரசராக நீர் நியமித்திருக்கிற உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நாங்கள் மண்டியிடுகிறோம். எங்களுடைய எண்ணங்களில் எப்பொழுதும் மண்டியிட்டே கிடக்கிறோம். வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அவரை வாழ்த்த வாழ்த்த எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த எங்களுடைய அரசர் கிறிஸ்து எந்நாளும் உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன் என்று சொன்னது, அவர் விண்ணகம் சென்ற பிறகு நாங்கள் அவருக்கு பதிலாக உலகில் அரசர்களாக இருக்க வேண்டும். உண்மைக்கு சான்று பகர்வதில், நீதிக்கு சான்று பகர்வதில், அன்புக்கு சான்று பகர்வதில், பணி புரிவதில், உயிரை கொடுப்பதில், உலக மேம்பாட்டுக்காக கருணை புரியும் ஆண்டவரே, நாங்களும் அப்படி மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.